நண்பர்களே வணக்கம். நம்ம சரவணா ஏற்றத்தில் கேட்காது பாருங்க ஐயா, பகவத்தையோட புஸ்தகத்தை படித்து மனசை புரிஞ்சுக்க முட்டுமே நம்மளை ஞான நிலைக்கு கொண்டாந்துருங்களா? இப்போ ஞான நிலைன்னா என்னங்க? நம்ம ஞான நிலை தான் இருக்கோங்கிறத எப்படி உறுதி செய்துக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அதுக்கு சரவணா ஐயா பதில் சொல்கிறார், இந்த மாதிரி நான் வந்து பகவத்தையோட எல்லா புஸ்தகத்தையும் படிச்சுவிட்டேன். அந்த புஸ்தகம் எல்லாத்துலேயும் பெரும்பாலும் ஒரே விஷயந்தான் சொல்லப்பட்டதாக தெரியுது. அதாவது மனசை வந்து எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே நம்ம ஏற்றுக்கு மாதிரி சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. மனசில் எல்லாமே தானாக தோணி தானாக மறையுது, அதை தீர்வு செய்கிறதுக்கு நம்ம எந்த முயற்சியும் தேவையில்லைன்னு ரொம்ப அழுத்தமாக அதில் எல்லாத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் புற வாழ்க்கைக்கு தேவையான முயற்சிகளை மேற்கொண்டு வாழ்வை வளப்படுத்தி கொள்ளணும் இப்படின்னு புற விஷயத்துக்கு மட்டும் சொல்கிறாங்க. இப்படி தான் ஞானிங்கன்னா அந்த காலத்து இருந்தாங்களா? இந்த புரிதலே நம்மளை ஞானியாக்கி விடுமான்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இந்த மாதிரி அவர் கேட்ட உடனே அவர்கிட்ட, சரி நீங்கள் ஞான நிலைன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்க, ஞானிங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி உங்களோட கருத்து என்னென்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவர் திருப்பி கேட்குறாரு இவர். அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, இல்லை ஞானிங்கிறவங்க வந்து எதிர்பாரா விதமாக ஒரு துக்கமான சமயத்தை கேள்விப்பட்டால் கூட எந்த விதமான மனச்சலனும் இல்லாமல் இருப்பாங்க, மன வருத்தம் கூட பட மாட்டாங்க, மேலும் எப்பவும் போல் வழக்கம் போலவே தான் இருப்பாங்க, ஒரு கலக்கம் அடைய மாட்டாங்கிறது தான் என்னோடய கருத்தாக இருக்குது. மேலும் இந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு தான் நம்ம கூட எல்லா விதமான ஆன்மீக பயிற்சி முயற்சியெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கு நம்ம சரவணையா என்ன விளக்கம் சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், நம்மளோட வாழ்க்கையில் தினசரி காலையில் கண் விழிச்சது முதற்கொண்டு ராத்திரி கண் உறங்குறது வரைக்கும் எத்தனையோ நிகழ்ச்சி சம்பவம் நம்மளை பாதிக்குது. உதாரணமாக ஒருத்தருக்கு தினசரி வாழ்வில் தினமும் 100 சம்பவத்துக்கு நம்ம பாதிப்படைறோம்னாக்க, அகத்தில் வந்து நம்ம எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்ட நிலைமையில் நம்ம சந்திக்கிற அந்த 100 சம்பவத்தில் நம்ம பாதிப்படைகிற நேரத்துலேருந்து வெளியேற நேரம் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது ஒரு சம்பவத்தில் வந்து நம்ம 2 மணி நேரம் பாதிக்கப்பட்டோம் முன்னாடி அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம அதிலேருந்து வெளியேற நேரம் வந்து அப்படியே 1.25 மணி நேரம், 1.5 மணி நேரம், 1 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1/2 மணி நேரம்னு படிப்படியாக அது குறைய ஆரம்பிச்சிருது. மேலும் நாட்கள் போக போக தினசரி 100 சம்பவத்தினால பாதிக்கப்பட்ட நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 90, 80, 70, 60, 50, 40 இப்படி பாதிக்கப்படுற சம்பவத்தோட எண்ணிக்கையும் கூட அப்படியே குறைய தொடங்கிடுது. இந்த மாதிரி படிப்படியாக தான் மாற்றம் கூட நிகழ முடியும்னு சொல்லி சொன்னார். மேலும் ஒரு உதாரணத்தை கூட சொன்னார். ஒரு அம்மா வந்து ஐயாவோட புஸ்தகத்து வழியாகவும் ஆடியோ சிடி வழியாகவும் ஞான தெளிவு பெற்ற நிலமை இருந்தாங்க. அந்த அம்மா நல்ல வசதியான குடும்ப சூழ்நிலையில் தன்னோட ஒரே செல்ல மகனோட இருந்துகிட்டு வராங்க. அந்த மகன் கூட நல்லா படிப்பு படித்து உயர்ந்த வேலையில் இருக்கார். அந்த மகனுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை. திடீர்னு அவருக்கு உடம்புல சரியில்லாமல் போயிடுச்சு. டாக்டர்கிட்ட செக்கப் செஞ்சு டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறப்பவே எதிர்பாராமல் அந்த பையன் செத்து போயிட்டார். தன்னோட ஒரே மகனை இழந்துட்டதால் அவங்க ரொம்பவும் மனமுடிஞ்ச நிலைமையில் இருந்துட்டாங்க. அந்த அம்மா மகன் இறந்தது வந்து அவங்க மனசை ஏற்றுக்கவே இல்லை. அகத்தில் ஏற்பட்ட இந்த துயரத்துக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிற புரிதல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த புரிதல் வருது. அதுக்கப்புறமா அந்த அகத்துயரத்தையெல்லாம் அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு புறத்தில் செய்கிற சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் முறைப்படி அவங்க செஞ்சு முடித்தாங்க. இங்கே அகத்தில் எவ்வளோ தான் துக்கம் இருந்தாலும் அது சம்மந்தமாக நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற தெளிவுனால தான் மீள முடியாமல் இருந்த அந்த துயரத்துலேருந்து அவங்க நடைமுறை வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த அம்மா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து ஒரு சாதாரண நபருக்கு ஏற்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து மனசை எதிர்த்து தொடர்ந்து எத்தனையோ நாள் மாதக்கணக்கில் கூட போராடி தன்னோட உடல்நிலையும் கட்டு ரொம்ப மோசமான நிலைமையை கூட அடைஞ்சிருப்பார். மேலும் அந்த முடிஞ்சு போன சம்பவத்துக்காக எத்தனை தடவை அகத்தில் போராடினாலும் அவருக்கு அமைதி ஏற்படுறதுக்கு சாத்தியம் கூட வர்றது கிடையாது. புரிஞ்சிக்கிறதுனால மட்டும்தான் இந்த நிலைமையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியுங்கிறத நம்ம இந்த இடத்துல எண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம ஞானின்னு பார்க்கக்கூடியவங்க கூட, உதாரணமாக ஓஷோ கூட ஒரு சம்பவத்துக்காக ரொம்பவும் அழுதுதான் அவரே சொல்லியிருக்காரு. ரமண மகரிஷி கூட ஒரு சம்பவத்தில் ரொம்பவும் அழுதுருக்காங்க. இதேமாரி பட்டணத்தார், மாணிக்க வாசர்னு சொல்லி பல மகான்கள் கூட ஒரு சில சம்பவத்தினால் பாதிக்கப்பட்டு அழுததை சொல்லி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இங்கே நினைவு வச்சுக்கணும். இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பாதிக்கப்படுற சம்பவத்திலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரோம் அப்படிங்கிறது மட்டும்தான். நம்மளோட இயலாமையை புரிஞ்சுக்கிறதால தான் நடந்து போன சம்பவத்தை முழுமையாக ஏற்றுக்கிட்டு
அதுலேருந்து நம்ம தானாகவே வெளியேறிடுறோம். புரிஞ்சிக்கல அப்படின்னாக்க நம்ம மனசோட போராடி உடலையும் கெடுத்துக்கிட்டு துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்மளோட புரிஞ்சு கொள்ளாமல் தான் அந்த சம்பவத்திலேருந்து வெளியேறதுக்கான கால நேரத்துக்கிட்டே அப்படியே அதிகரிச்சுட்டே போகுது. அவ்வளோதான் இந்த இடத்துல சிம்பிளாக வித்தியாசம். இப்போ ஞானி வந்து ஒரு சம்பவத்தில் பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது தங்கச்சூடுன்னும், சாதாரண மனிதன் ஒரு சம்பவத்தில் பாதிக்கப்படுறது இரும்பு சூடுன்னு கூட சொல்கிறாங்க. அதாவது தங்கச்சூடுங்கிறது இந்த தங்கத்தை ஆபரணமாக செய்கிறதுக்கு உருக்கி வேலை செய்கிறப்ப தண்ணியில் முக்கி எடுத்த உடனேயே அதை தொட்டு எடுத்து அடுத்த வேலைக்கு பயன்படுத்திடலாம். தங்கத்தில் ஏற்படுற வெப்பம் உடனே மறைஞ்சு போயிடும். அது மாதிரி ஞானிக்கு ஏற்படுற பாதிப்புலாம் உடனே மறைஞ்சு போயிடுது. இரும்பு சூடுங்கிறது இரும்பை பாத்திரம் செய்ய உருக்கி வேலை செய்கிறப்ப தண்ணியில் போட்டோம்னா அது நம்ம எடுக்க முடியாது, கொஞ்சம் நேரம் கழித்து தான் எடுத்து வேலை செய்ய முடியும். ஏன்னா இரும்போட வெப்பம் குறையிறது கொஞ்சம் நேரம் அதிகமாக தான் ஆகுது. உண்மையில் நம்மளுக்கு ஏற்படுற எல்லா உணர்வுகளுமே இந்த தங்கச்சூடு மாதிரி தான் இருக்குது. அதோட ஆயுள் வெறும் மைக்ரோ செகண்ட் தான். நம்ம அதோட போராடுறப்ப மட்டும்தான் அந்த போராடும் கால அளவுகளோட துயரம் நீடிச்சிட்டே இருக்குது. அப்போ தான் அது இரும்பு சூடு மாதிரி கூட ஆகி போயிடுது. நாம் வந்து நம்ம மனசோட முரண்படாமல் அப்படியே ஏற்றுக்கிறப்ப நாட்கள் செல்ல செல்ல இந்த பாதிக்கப்படுற சம்பவத்தினோட எண்ணிக்கையும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. கால அளவும் கூட அப்படியே குறைய தொடங்கிடுது. இதையெல்லாம் ஏற்றுக்கிற தன்மை தான் விடுதலைன்னு சொல்கிற இந்த ஞானியர் நிலை கூட. அதனால் தன்னோட முரண்பாடு கொள்ளாதவங்க ஞானியரை தங்கச்சூடி மாதிரி இருக்காங்க, தன் உணர்வுகளோடு முரண்பட்டுக்கிறவங்க தான் சாதாரண மனிதராகவும் இரும்பு சூடு மாதிரி இருக்காங்க. நன்றி, வணக்கம்.